ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த TNSSC கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதெல்லாம் இது போல வீடியோக்கள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துடும், ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, TNSSC எவ்வளோ வேகன்சி வருதுன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். அதை பற்றி தான் இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறோம். அதே போல் ஏஜ் லிமிட்டட் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட்டட், அனைத்து இதுவும் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் முழுவதமாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அப்ளிகேஷன் வந்து அடுத்த மாதத்தில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இது இம்பார்ட்டன்ட் விஷயம். TN கவர்மெண்ட் ஜாப்ஸ் 2019 TNSSC ரெக்யூர்மெண்ட் தமிழ்நாடு முழுவதுமா 22 வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டர் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9500, ஓகேங்களா? டெக்னிக்கல் ஸ்டாஃப் 2000 வேகன்சி, மொத்தம் 125 டிப்போக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா JE 500 வேகன்சி, ஓகேங்களா? JEன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை JEAன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்ல ஜூனியர் இன்ஜினியரிங் வருவாங்க, ஓகேங்களா? இதில் ஜூனியர் இன்ஜினியரிங் தான் அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? நிறைய பேர் ஏஇஏஇன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அது கிடையாது, தப்பு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிரைவர் கலெக்டர் தான் அதிக வேகன்சி எடுக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 9500 வேகன்சி தான் அதிகமாக, ஏன்னா எல்லா டிப்போலையும் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து 2000 வேகன்சி, ஓகேங்களா? இல்லை ஐடியை முடிச்சவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும். கண்டக்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா? 2 வருஷம் நீங்கள் பரமாட்டாக வேலை செஞ்சு பிறகு தான் உங்களை பர்மனன்ட் பண்ண போகிறாங்க, ஓகே? ஜேஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 300 எடுக்கலாம், 250 எடுக்கலாம், ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் குறைவாக எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கல் ஸ்டாஃப் அதிக இருக்கலாம், டிரைவர் ஒரு 300 இல்லை 400 குறையும், ஓகேங்களா? இதில் நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில் பிறகு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 2000 வேகன்சிக்கு மேலே தான் எடுக்க போகிறாங்க. ஜெய் வந்து கொரியா ஜூனியர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டிப்போவில் எவ்வளோ வேகன்சி இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ வந்து ஜெய் வந்து ஏஇக்கு மாறுவாங்க, ப்ரொமோஷன் மாதிரி மாறுவாங்க, அதனால் வந்து இது வேகன்சி வந்து வேறு மாதிரி அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுமானத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதற்கான இப்போ தான் வந்துச்சு. அதே போல் TNSSC ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போட்டுருவோம், கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக வர இருக்கு. இது மிக 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 ஒரு முக்கியமான விஷயம் தான். நிறைய பேர் ஆவலில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, TNSSC, ஓகேங்களா? கண்டிப்பாக இன்னும் கூடிய விரைவில் அப்ளிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.